ரீசெண்டாக இந்த டென்வர் ஹாமில்டன் பிராண்டோட ஒரு பாடி ஸ்ப்ரே வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த பாடி ஸ்ப்ரேயோட அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் வரதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இதை யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட குயிக்காகவே ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்மெல்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான ஸ்மெல் எதுவுமே இல்லை. மோஸ்ட்டாக மார்க்கெட்டில் இருக்க நிறைய பாடி ஸ்ப்ரேயில் இருக்க ஒரு காமனான ஸ்மெல் தான் இதில் இருக்குது. அண்ட் இதோட ஸ்மெல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப பவுட்ரியாக இருக்குது. அதாவது நம்ம உடம்புக்குலாம் பவுடர் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அதே ஸ்மெல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் லாங் லாஸ்டிங் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 hours வரைக்கும் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு 210 வந்து சேல் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே 210 கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த பாடி ஸ்ப்ரே அந்த அளவுக்கு வருத்தம் இல்லை. இந்த பாடி ஸ்ப்ரேக்கு என்னோட ஓவரால் ரேட்டிங் ஒரு 4 out of 10 கொடுக்கலாம்.